swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து பேர்ஸ் கேட்டகிரி தீரத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ நேற்றுக்கு அதோடய ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் ஸோ இன்றைக்கும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் பேர்ஸ் கேட்டகிரி தேர்த்தையே ரெண்டு மூணு விதமாக எழுதலாம் ஸோ அந்த ஃபார்முலேஷனை நம்ம பார்த்துட்டு அப்புறம் அதோட ப்ரூஃப் பார்க்கலாம் பேர்ஸ் கேட்டகிரி தீயரம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்கமா டி வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்கமா டி மெட்ரிக் ஸ்பேஸ் மெட்ரிக் ஸ்பேஸ்னா ஏ க்ளோஷர் இஸ் நோவேர் டென்ஸ் ஏ க்ளோஷர் இஸ் நோவேர் டென்ஸ் இன் எக்ஸ் வேர் ஏ இஸ் அ க்ளோஸ் செட்னு எடுத்துக்கலாம் இஸ் அ க்ளோஸ் செட் இன் எக்ஸு இப்படி எடுத்துக்கிறேன் இப்போ ஏ இஸ் நோவேர் டென்ஸ் ஏ இஸ் நோவேர் டென்ஸ்னா என்ன அர்த்தம் என்ன டெஃபனிஷன் இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோஷர் ஆனால் ஏ வந்து க்ளோஸ்டு ஸோ அதோட க்ளோஷர் வந்து அதுதான் ஸோ இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து இருந்ததுன்னா அது வந்து நோவேர் டென்ஸ்னு சொல்லுவோம் இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் ஏ காம்ப்ளிமெண்ட் பற்றி என்ன சொல்ல முடியும் ஏ இஸ் நோவேர் டென்ஸ்ன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் பற்றி என்ன சொல்ல முடியும் ஒரு விஷயம் வந்து ஏ இஸ் க்ளோஸ்ட் ஸோ அதனால் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் அன் ஓப்பன் செட் இஸ் அன் ஓப்பன் செட் அது மட்டும் இல்லை அண்ட் பர் எவ்ரி பி இன் எக்ஸ் அண்ட் எஃப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ எஃப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ பால் சென்டரெட் பி ரேடியஸ் எஃப்சுலன் இன்டர்செக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்ரி பாயிண்ட் இன் எக்ஸ் இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம இதை டெரைவ் பண்ண முடியும் இது எதனால் ட்ரூ இது எதனால் ட்ரூ இப்போ வந்து பி வந்து பி பிலாங்ஸ் டு எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க பி பிலாங்ஸ் டு எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டும் ஈக்குவலன்ட்டு நான் சொல்ல போகிறேன் இது ரெண்டும் ஈக்குவலன் நான் சொல்ல போகிறேன் இதுலேருந்து இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எதனாலன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் அதனால் ஏ வந்து க்ளோஸ்டு இப்போ நம்ம நோவேர் டென்ஸுன்னு சொல்லணும் இப்போ அது வந்து இதுலேருந்து ஃபாலோ ஆயிடும் ஃபார் எவ்ரி பி இன் எக்ஸ் எஃப்சுலன்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ இந்த செட்டு வந்து நான் எம்டி இந்த செட்டு நான் எம்டினா அப்போது இதுலேருந்து என்ன சொல்லலான்னா பிபி எஃப்சுலன் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ நாட் அ சப்செட் ஆஃப் ஏ ஏன்னா இது காம்ப்ளிமெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணுறதுனால இது வந்து ஏ சப்செட்டாக இருக்க முடியாது ஃபார் எவ்ரி எப்சுலன் ஃபார் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தென் ஜீரோ அண்ட் ஃபார் எவ்ரி பிஇன் எக்ஸ் அதுதான் இதோடைய அர்த்தம் அப்போ வந்து ஏல இப்போ இந்த பி வந்து ஏழை இருக்கலாம் ஏழை இல்லாமலும் இருக்கலாம் பி வந்து ஏழை இருந்ததுன்னா இதுலேருந்து என்ன சொல்லலான்னா பி இஸ் நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா ஈக்குவலண்ட்லி இதுலேருந்து

அப்போ இதே இதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள் இங்கேருந்து இருந்து ரிவர்ஸில் ட்ரேஸ் பண்ணுங்கள் இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம் பியில் வந்து ஏல வந்து பின்னு எடுத்தோம்னா பி இஸ் நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ பி இஸ் நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ ஏன்னா இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து எம்டி பி இஸ் நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏன்னா இந்த பியை வச்சு ஒரு எப்சுலன்ட் பால் டிரா பண்ணுறீங்க எந்த ஒரு எப்சுலன் கொடுத்தாலும் அது வந்து நாட் அ சப்சட் ஆஃப் ஏ ஏன்னா ஒரு எப்சலனுக்கு வந்து பிபி பிபிஎப்சுலன்ட் சப்செட் ஆஃப் ஏனா பி இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் அப்போ நம்மளால் எந்த ஒரு எப்சுலனையும் கண்டுபிடிக்க முடியாது சாட்டிஸ்ஃபையிங் பிபிஎஃப்சுலன்ட் சப்செட் ஆஃப் ஏ இன் அதர் வேர்ட்ஸ் ஃபார் எவ்ரி எப்சுலன் பிபிஎப்சுலன் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ ஃபார் பி பிலாங்ஸ் டு ஏ அப்போ இது நாட் அ சப்செட் ஆஃப் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது ஏங்கிறது ஒரு செட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு பாயிண்ட் பி எடுத்து இதோடய பால் போடுறீங்க அந்த பால் வந்து இந்த செட்டில் கண்டெயின் இல்லை அந்த பால் வந்து இது வந்து பால் அந்த பால் வந்து இந்த செட்டில் இந்த கொடுத்துருக்க செட்டு வந்து இது வந்து ஏ இந்த செட்டு வந்து ஏன்னு வச்சுக்கலாம் இது வந்து ஏ இப்போ இன்னும் கூட பிகராக ட்ராப் ட்ரா பண்ண உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுடைய செட்டு ஏ ஓகே எல்லோ கலர் வந்து செட்டு எக்ஸு இப்போ இதில் வந்து ஏங்கிறது வந்து இதுதான் நம்மளுடைய செட்டு ஏ ஓகே ஏ வந்து இந்த செட்டு இப்போ இதில் உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு எப்சிலன் பால் ட்ரா பண்ணுறோம் எப்சுலன்ட் பால் ட்ரா பண்ணுறோம் ஆனால் அந்த எப்சுலண்ட் பால் வந்து ஏழை ஃபுல்லாக கண்டெயின் ஆகலை ஏழை ஃபுல்லாக கண்டெய்ன் ஆகலைன்னா ஏ காம்ப்ளிமெண்ட்டை அது இன்டர்செக்ட் பண்ணுது ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் அப்போ அந்த டெஃபனிஷன் என்ன லிமிட் பாயிண்டோட டெஃபனிஷன் என்ன ஒரு பாயிண்ட்டு பிஇன் எக்ஸ் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னா பால் சென்டரேட் பி ரேடியஸ் எப்சுலன்ட் இன்டர்செக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் ரைட் ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் அப்படின்னா அது வந்து லிமிட் பாயிண்ட் ஓகே அப்போது இதுதான் வந்து இங்கே நடக்குது அப்போது இங்கே ஃபார் எவ்ரி ஃபார் எவ்ரி பிஇன் எக்ஸ் அண்ட் எப்சுலன்ட் கிரேட்டர் தன் ஜீரோ பிபி பிபிஎப்சுலன்ட் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் நான் எம்டி இது வந்து நம்ம பி பிலாங்ஸ் டு ஏன்னா வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம் பி பிலாங்ஸ் டு ஏ காம்ப்ளிமெண்ட்னாலும் நம்ம இதை வெரிஃபை பண்ணலாம் ஏன்னா வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் அ ஓப்பன் செட் ஓகே ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் அ ஓப்பன் செட் ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏ இஸ் நோவேர் டென்ஸ் இன் எக்ஸ் அப்படி இருந்ததுன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ வந்து நம்ம க்ளோஸ்ட்னு எடுத்திருக்கோம் ஏ இஸ் அ க்ளோஸ்டு செட் ஏ இஸ் அ க்ளோஸ்டு செட் அண்ட் ஏ இஸ் நோவேர் டென்ஸ்னா a complement is an open set adumattu illa for every p in x and epsilon greater than 0 bp epsilon intersection a complement is empty non empty a complement is non empty adhavadu a complement is a open dense set okay that is that is a complement is an open dense set in x okay open dense set in x இது எப்பன் if and only if if and only if a is a closed nowhere dense set nowhere dense set in x okay இது 2 statement equivalent இங்குரதான் நம்ம verify பண்ணிட்டோம் okay இப்போ பேர்ஸ் கேட்டகிரி தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம் ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன பேர்ஸ் பேர் தியரம் ஓகே இது என்னன்னா எக்ஸ் பி எக்ஸ் கமா டி பி எ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் பி எ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதாவது எக்ஸ் எக்ஸில் நீங்கள் எந்த கோஷி சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது வந்து கன்வெர்ஜ் ஆக போகுது இப்படி இருந்ததுன்னா தென் எக்ஸ் இஸ் ஆஃப் த செகண்ட் கேட்டகரி எக்ஸ் இஸ் ஆஃப் த செகண்ட் கேட்டகரி செகண்ட் என்ன அர்த்தம் இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்போ கேட்டகரி டெஃபனேஷன் என்ன இஃப் இட் கேன் பி ரிட்டர்ன் அ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவே டென்சு செட் அப்போ இங்க என்ன அர்த்தம் தட் இஸ் தட் இஸ் எக்ஸ் கி தூனியன் ஆஃப் யூனியன் நோவேர் இது வந்து கவுண்டபிள் யூனியன் எக்ஸ் கி அக்ஸ் கெனாட் பி எண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ்

is a sequence of closed sets is a sequence of closed sets in x and x equal to union n in n fn அதாவது கொடுத்திருக்க கம்ப்ளீட் மெட்ரிக்ஸ் space, நம்ம கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு sets எழுதிருக்கும் எழுதி okay countable union of closed sets அப்படி எழுத முடிஞ்சதுன்னா தென் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த செட் இஸ் நாட் அ நோவேர் டென்சு செட் ஓகே தென் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த செட் இஸ் நாட் அ நோவே செட் தென் தேர் எக்ஸிஸ்ட் என் நாட் இன் என் சச் இன்டீரியர் ஆஃப் எஃப் என் நாட் இஸ் நான் எம் ஓகே ஏன்னால் இன்டீரியர் வந்து எம்டியாக வந்துச்சுன்னால் ஃபார் எவ்ரி என் தென் வி கெட் அ கான்ட்ரெடிஷன் ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு இஃப் எக்ஸ் இஸ் அ இஃப் எக்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் தென் எக்ஸ் கே நாட் பி ரிட்டர்ன் எஸ் அ கவுண்டபுள் யூனியன் ஆஃப் நோ வேர் டென்செட்ஸ் ஸோ நான் வந்து அதோடைய நெகேஷன் எழுதியிருக்கேன் நெகேஷன் ஓகே இது வந்து நீங்கள் இஃப் எக்ஸிஸ் இதே வந்து இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா இஃப் எக்ஸிஸ் a complete metric space complete metric space then x cannot be a countable union of nowhere dense sets x, x cannot be written as nowhere alikla x is not a union of okay x cannot be written as cannot be written as written as a countable union of nowhere dense sets இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய நெகேஷன் எழுதியிருக்கேன் என்ன எடுத்திருக்கேன்னா சப்போஸ் வந்து எக்ஸ் வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் கவுண்டபுள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் அப்படி இருந்ததுன்னா அதில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் இந்த கவுண்டபுள் செட் கலெக்ஷனில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து இஸ் நாட் அ நோவே டென்ஸ் செட் அதாவது அதோடைய இன்டீரியர் வந்து நான் எம்டி ஓகே அதோட இன்டீரியர் வந்து நான் எம்டி இப்போது இதே இதை நான் இன்னொரு ரீஃபார்முலேஷன் பண்ண போகிறேன் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ அதை வந்து நான் ரீஃபார்முலேட் பண்ண போகிறேன் இதிலேருந்து இப்போது லாஜிக்காக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் பிங்கிறது ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தென் க்யூ க்யூங்கிறது இன்னொரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இஃப் பி தென் க்யூ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஓகே இது ஏன் நான் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறேன்னா நம்ம யூஷுவலாக லே இங்கிலீஷ்ல எழுதுகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஹீ இஸ் அ ஹீ இஸ் ராஜேஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்ல கரெக்ட் ஆனால் அது வந்து மேத்தமெட்டிக்ஸாக அது வந்து கரெக்ட் கிடையாது மேத்தமெட்டிக்ஸில் அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஏன்னா ஹீ அந்த ஹீ வந்து யாரானாலும் குறிக்கலாம் ஓகே அது வந்து என்னையும் குறிக்கலாம் அல்லது உங்கள் உங்களால் உங்களை கூட குறிக்கலாம் அப்போது வந்து அது வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும் சில நேரம் ட்ரூ சில நேரம் ஃபால்ஸ் அப்படி இருக்க முடியாது ஹீ இஸ் ராஜேஷ்ங்கிறது வந்து சில நேரம் ட்ரூ சில நேரம் ஃபால்ஸ் ஓகே அப்போ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்ன அது வந்து எப்போதுமே ஒன்று ட்ரூவாக இருக்கும் அல்லது ஃபால்ஸாக இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க இஃப் பி தென் கியூ இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ஈக்குவல்னா இதுக்கு எது எதுக்கு ஈக்குவல்னா இஃப் நாட் கியூ தென் நாட் பி அதாவது பிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் உதாரணத்துக்கு என் இஸ் அண்ட் ஈவன் நம்பர் அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதோடைய நாட் பி வந்து என்னென்னா என் இஸ் நாட் அ ஈவன் நம்பர் என் இஸ் நாட் அண்ட் ஈவன் நம்பர் ஓகே உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லலாம் டூ இஸ் இப்போ என் இஸ் அண்ட் ஈவெண்ட் நம்பர்னா என் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டூ கே ஓகே என் இஸ் நாட் அண்ட் ஈவன்ட் நம்பர்னா என் நாட் டு டூ கே ஓகே என் நாட் டு டூ கே அப்போ இங்கே வந்து இந்த சிம்பிள் வந்து நாட் க்யூன்னு அர்த்தம் இதுக்கு பேர் என்னன்னா நாட் க்யூ உங்களுக்கு க்யூ என்னன்னு தெரியும் இது வந்து க்யூ இல்லை க்யூ வந்து ட்ரூ கிடையாது அதுதான் வந்து நாட் க்யூவோட அர்த்தம் இப்போது இதை எடுத்துக்கோங்க பி தென் க்யூ இந்த 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 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரூ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அதாவது இஃப் பி தென் கியூ இது வந்து கண்டிஷனல் ஏன்னா இஃப் இருக்குது இஃப் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இப்போது இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி ரீஃபார்முலேட் பண்ணுறேன்னா எஃப்என் வந்து க்ளோஸ்டு செட்ஸு எஃப்என் வந்து க்ளோஸ்டு செட்ஸு அப்புறம் இது வந்து எஃப்என் க்ளோஸ்டு செட்ஸு ஆனால் அது வந்து நான் நோவேர் டென்ஸ்னு நான் அசியூம் பண்ணலை நோவேர் டென்ஸுன்னு அசியூம் பண்ணேன்னா அங்கே இங்கே வந்து என்ன வருதுன்னா இது வந்து பீன்னு எடுத்துக்கோங்க இது க்யூன்னு எடுத்துக்கோங்க இதோடைய இஃப் நாட் க்யூ நாட் பி தென் நாட் பி அதை வந்து எப்படி எழுதலாம் ஸோ அங்கே க்யூ வந்து தேர் ஈஸ் அ என் நாட் சச் இன்டீரியர் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இங்கே கியூ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கியூ ஓகே இது வந்து இங்கே கியூ இது வந்து இங்கே பி இது வந்து இங்கே பி ஓகே இப்போ இது நாட் கியூனா என்ன நாட் கியூனா இங்கே வந்து தேர் எக்ஸிஸ்ட் தேர் எக்ஸிஸ்டுங்கிறத வந்து நாட் கியூவில் எழுதும்போது ஃபார் எவ்ரின்னு மாற்றணும் ஸோ ஃபார் எவ்ரி இஃப் என் இது வந்து கியூ கியூ வந்து இன்டீரியர் ஆஃப் எஃப்என் நாட் நாட் ஈக்குவல் டு எம்டி அது வந்து கியூ நாட் கியூன்னு போடும்போது இங்கே வந்து ஈக்குவல் டு எம்டின்னு எழுதணும் ஃபர் இஃப் ஃபார் எவ்ரி என் இன் என் எஃப்என் இன்டீரியர் ஆஃப் எஃப்என் ஈக்குவல் டு எம்டி ஈக்குவல் டு எம்டி வேர் எஃப்என் இஸ் அ க்ளோஸ் டு செட்

யூனியன் என்னியன் என் அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா எஃப்என் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு செட்டு இதை வந்து இந்த இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம தனியாகவே எடுத்து எழுதிக்கலாம் ஓகே ஏன்னா அது வந்து எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணலை எதனால் அது கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா எஃப்என் இஸ் நோவேர் டென்ஸுன்னாலும் சரி எஃப்என் க்ளோஷர் இஸ் நோவேர் டென்ஸுன்னாலும் சரி ரெண்டுமே ஈக்குவலன்ட்டு தான் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எஃப் இஸ் நோ வேர் டென்ஸ் இஸ் ஈக்வல் அண்ட் டு சேயிங் எஃப் க்ளோஷர் இஸ் நோவேர் டென்ஸ் ஓகே ஸோ அதனால் இதை நம்ம தனியாக எடுத்து எழுதிடலாம் ஓகே இப்போ வந்து நாட் ட்யூன்னா என்னென்னு எழுதியிருக்கோம் நாட் பி இங்கே வந்து பிங்கிறது வந்து இதை மட்டும் வச்சுக்கலாம் பி இதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு யூனியன் எஃப்என் இது பி அப்போ நாட் என்ன அர்த்தம் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூனியன் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூனியன் எஃப்என்

எஃப்ங்கிறது ஒரு க்ளோஸ்டு செட்டு அது நோவ டென்ஸ்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் அண்ட் இட் இஸ் டென்ஸ் அண்ட் இட் இஸ் டென்ஸ் இப்போ இதுலேருந்து இதுலேருந்து நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன எழுந்தேன்னா இஃப் ஜிஎன் இஸ் ஓப்பன் அண்ட் டென்ஸ் இன் எக்ஸ் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் ஃபார் ஆல் என் அதாவது நம்மக்கிட்ட ஒரு

ஏன்னா இங்கே காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கோம் எஃப்என்னுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கோம் அதனால் இதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட் போடுங்க இந்த ஸ்டேட்மெண்ட் காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னா இன்டர்செக்ஷன் ஏன்னா இங்கே யூனியன் இருக்குது இன்டர்செக்ஷன் என் இன் என் எஃப்என் காம்ப்ளிமெண்ட் எஃப்என் காம்ப்ளிமெண்ட் என்ன ஜிஎன் எஃப்என் காம்ப்ளிமெண்ட் இங்கே வந்து இஸ் நத்திங் பட் எஃப்என் காம்ப்ளிமெண்ட் ஓகே இன்டர்செக்ஷன் இது வந்து நாட் ஈக்குவல் டு எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன காம்ப்ளிமெண்ட் ஆஃப் காம்மெண்ட் வந்து எம்டி செட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அண்ட்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலு செட் இன் எக்ஸ் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் தென் இன்டர்செக்ஷன் ஜிஎன் இஸ் அ நான் எம்டி செட் இஸ் அ நான் எம்டி செட் இது இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் இதுக்கு ஈக்குவல் இஃப் பர் எவ்ரி என் இன் என் இன்டீரியர் ஆஃப் எஃப்என் இஸ் எம்டி தென் எக்ஸ் நாட் ஈக்வல் டு யூனியன் என் இன் என் எஃப்என் ஓகே யூனியன் என் என் இன் எஃப்என் ஓகே இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அதாவது அப்போது இது வந்து பட் திஸ் இஸ் ஈக்வல் அண்ட் டு பேர்ஸ் கேட்டகரி தீரம் ஸ்டேட்மெண்ட் அப்போ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பேர்ஸ் கேட்டகிரி தீயரமாக எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா வந்து இது எல்லாமே ஈக்குவலன் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் ஓகே ஸோ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பேர்ஸ் கேட்டகிரி தீரத்தை தான் வந்து குறிக்குது ஓகே ஸோ நான் வந்து இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறேன் நம்மக்கிட்ட வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஓப்பன் டென்ஸு செட்ஸ் இருந்ததுன்னா அதோடைய இன்ட்ரஸெக்ஷன் வந்து இஸ் நான் எம்டி இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இன்ஃபேக்ட் நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணலான்னா இந்த இன்டர்செக்ஷன் ஜிஎன் வந்து இன்ஃபேக்ட் இட் இஸ் டென்ஸ் இன் எக்ஸுன்னே வந்து சொல்லப்போ சொல்லலாம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலான்னா இன்ஃபேக்ட் இந்த ஸ்டேட்மெண்டில் ஜிஎன் வந்து ஓப்பன் டென்ஸ் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் இன் எக்ஸுன்னா இன்டர்செக்ஷன் என் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் ஓகே ஸோ நான் வந்து இப்போ பேஸ் கேட்டகரி தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் இதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துகிட்டு இதுக்கு ப்ரூஃப் பண்ண இதுக்கு ப்ரூஃப் கொடுக்க போகிறேன் ஸோ ப்ரூஃப் ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம் டீன்னு ப்ரூவ் பண்ணணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம நேற்று கிளாஸில் யூஸ் பண்ண ஒரு ரிசல்ட்டை வந்து நேற்று கிளாஸில் ப்ரூவ் பண்ண ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னா எக்ஸு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸு எக்ஸு வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எஃப்என் வந்து க்ளோஸ்டு அதே நேரத்தில் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோன்னா இன்டர்செக்ஷன் எஃப்என் வந்து நான் எம்டி இன்டர்செக்ஷன் எஃப்என் வந்து நான் எம்டி இது எல்லாம் வந்து சேர்ந்து இதை இம்ப்ளை பண்ணுது இதை தான் வந்து நேற்று ட்ரூ பண்ணோம் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் லெட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எக்ஸ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகே அண்ட் எப்சிலன் அண்ட் எப்சிலன் கிரேட்டர் தென் ஒன் பி ஃபிக்ஸ்ட் இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்சுல்கிறத வந்து ஏதோ ஒரு நம்பர் ஓகே எப்சிலன் கிரேட்டர் தேன் ஜீரோன்னே வச்சுக்கலாம் எப்சிலன் கிரேட்டர் தேன் ஜீரோன்னு வச்சுக்கலாம் ஓகே எப்சிலன் கிரேட்டர் தேன் ஜீரோ பி ஃபிக்ஸ் இப்போ நம்ம பால் சென்டர் அட் எக்ஸ் நாட் ரேடியஸ் எஃப்சுலன் பார்க்கலாம் ரேடியஸ் எப்சுலன் இப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா டூ ப்ரூ டூ ப்ரூ இந்த இந்த பாயிண்ட் வந்து இன்டர்செக்ஷன் ஜீன்னு வந்து இன்ட்ரஸெக்ஷன் ஜிஎன்னை வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் என் ஜிஎன் இது நான் எம்பி இதை தான் நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம் அதாவது நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எக்ஸு எப்சுலன்ங்கிறது வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர்னால் த ஓப்பன் பால் சென்டரட் எக்ஸ் ரேடியஸ் எப்சுலன் இன்டர்செக்ட் திஸ் செட் இன்டர்செக்ட் திஸ் செட் அதாவது இந்த இன்டர்செக்ஷன் நான் எம்டின்னு சொல்கிறோம் இந்த இன்டர்செக்ஷன் நான் எம்டின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செட் வந்து எம்டி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த செட் இன்டர்செக்ஷன் என் பிலாங்ஸ் டு என் ஜிஎன் அது வந்து நான் எம்டி ஆயிரும் ஏன்னா ரெண்டு செட்டு இன்டர்செக்ஷன் பார்க்குறோம் ஒரு செட்டு எம்டின்னா இன்டர் வந்து எம்டியாக தான் வரப்போகுது கரெக்டு தானே இஃப் ஏ ஈக்குவல் டு எம்டி இஃப் ஏ ஈக்குவல் டு எம்டி தென் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி தான் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி தான் இதோட கான்வர்ஸ் இதோடைய கான்வர்ஸ்ல இதோட இதோடைய ஈக்குவல் அண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் நான் எம் டி தென் ஏ இஸ் நான் எம் டி இன்ஃபேக்ட் அண்ட் பி இஸ் ஆல்சோ நான் எம் டி பி இஸ் ஆல்சோ நான் எம் டி ரெண்டுமே நான் எம்டியாக இருந்தால் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நான் எம்டியாக வரும் ஓகே அட்லீஸ்ட் நம்மளால் இதை சொல்ல முடியும் ஆனால் ரெண்டு செட்டுமே நான் எம்டிங்கிறது வந்து கன்க்ளூஷனில் வந்துடும் ஏன்னா ஒரு செட் எம்டினாலும் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ வந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த செட்டு வந்து நான் எம்டி ஸோ இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த இந்த இதை வந்து ஓகே ஸோ நான் பி எக்ஸ் நாட்னே எடுத்துக்கிறேன் பி எக்ஸ் நாட் ஸோ கிவன் ஜி ஒன் இஸ் கிவன்

ஆனால் நான் இங்கே ஒரு இன்னொரு அடிஷ்னல் கண்டிஷன் வந்து சொல்ல போகிறேன் என்ன கண்டிஷன் சொல்ல போகிறேன்னா லேட் ஆர் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ பி சச் தேட் க்ளோஸ்டு பால் எக்ஸ் ஒன் ஆர் ஒன் இஸ் ஃபுல்லி கண்டெய்ன் இன்சைட் பி எக்ஸ் நாட் எஃபுலன்ட் இன்டர்செக்ஷன் ஜி ஒன் இது இது எனக்கு ட்ரூன்னு தெரியும் இது எனக்கு ட்ரூன்னு தெரியும் ஏன்னா ஓப்பன் செட்டோடைய டெஃபனிஷன்லேருந்து வந்துடுது ஆனால் நான் வந்து இங்கே க்ளோஸ்டு செட்டே சொல்கிறேன் க்ளோஸ்டு செட்டே சொல்கிறேன் எதனாலன்னா இப்போ வந்து க்ளோஸ்டு செட்டோடைய டெஃபனிஷன் என்ன பி எக்ஸ் ஒன் ஆர் ஒன் செட் ஆஃப் ஆல் ஒய் இன் எக்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒன் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஒன் நமக்கு லெஸ் தேன் ஆர் ஒன்னுன்னா இது வந்து சப்செட்டுன்னு தெரியும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேணும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேணும் இப்போ இதில் வந்து இப்போ இங்கே ஓகே இங்கே இங்கே இதில் ஆர்னு வச்சுக்கோங்க இங்கே ஆர் ஒன் வந்து உதாரணத்துக்கு நீங்க ஆர் ஒன் வந்து ஆர் பை டூ எடுங்க ஸோ இங்கே நம்ம நான் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து மாற்றிருக்கேன் அல்லது அந்த ரேடியஸோடைய பேரை மாற்றியிருக்கேன் ஆறுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆர் ஒன் வந்து ஆர் பை டூ எடுங்க ஆர் ஒன் வந்து ஆர் பை டூன்னா உங்களுக்கு என்ன தெரியும் க்ளோஸ்டு பால் சென்டர் எக்ஸ் ரேடியஸ் ஆர் ஒன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஓப்பன் பால் சென்டர் எக்ஸ் ஆர் ஓப்பன் பால் சென்டர் எக்ஸ் ரேடியஸ் ஆர் சாரி எக்ஸ் ஒன் இங்கே எதனால் இங்கே வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் லெசன் ஆர் ஈக்வல் டு ஆர் ஒன் இப்போ ஒய் பிலாங்ஸ் டு பி எக்ஸ் ஒன் ஆர் ஒன் இம்ப்ளைஸ் டி எக்ஸ் ஒன் ஒய் less than ஆர் equal to r1 ஒன் r1 வந்து என்ன r1 வந்து r பை டூ அப்போ இது வந்து less than r இது வந்து லெஸ் தேன் ஆர் ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்லலாம் this imply y belongs to b x1 r b x1 r ஒன் அப்போ இந்த க்ளோஸ்டு பால் வந்து இந்த ஓப்பன் பாலுக்குள்ளே இருக்கு எப்போன்னா இந்த நம்பர் r1 வந்து இதை விட ஆரை விட சின்னதாக இருந்தாலே போதும் நான் இங்கே வந்து ஆர் பை டூ எடுத்திருக்கேன் எடுத்துக்கிட்டாலே வந்து இது வந்து ட்ரூ தான் நான் உதாரணத்துக்கு இங்கே ஆர் பை டூன்னு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம் லெட் ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஒன் லெஸ் தேன் ஆர் பி சச் தட் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கம் ஆர் ஒன் இஸ் அ அ சப்செட் சப்செட் ஆஃப் இஸ் ஆஃப் பி எக்ஸ் ஒன் ஆர் இட் இஸ் ஃபுல்லி contained inside சைட் of ஆஃப் எக்ஸ் நாட் கம்ஆப்ஸண்ட் இன்டர்செக்ஷன் ஜி இதை நம்ம இப்போ தான் வெரிஃபை பண்ணியிருக்கோம் ஓகே இதை நம்ம இப்போ வெரிஃபை பண்ணியிருக்கோம் அதுதான் இங்கே இருக்கு ஓகே அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த செட்டுக்குள்ளே இந்த செட்டுக்குள்ளே எக்ஸ் ஒன்னுன்னு ஒரு பாயிண்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு க்ளோஸ்டு பால் வந்து இந்த செட்டுக்குள்ளே நம்மளால் ட்ரா பண்ண முடியுது ஓகே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்சர்வேஷன் இந்த அப்சர்வேஷனை நம்ம மறுபடி மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ இங்கே இன்னும் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா க்ளோஸ்டு பால்ஸ் ஆர் க்ளோஸ்டு செட்ஸ் இன் எக்ஸ் நீங்கள் எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னாலும் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஓப்பன் பால் வந்து ஓப்பன் செட்டுன்னு பார்த்தோம் அதே மாதிரி க்ளோஸ்டு பால் வந்து க்ளோஸ்டு செட்டாக இருக்கும் ஓகே க்ளோஸ்டு பால் வந்து க்ளோஸ்டு செட்டாக இருக்கும் ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன்னு சொன்னால் போதும் சரியா காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன்னு சொன்னால் போதும் ஸோ அது இதை வந்து நான் இங்கே இங்கே வந்து ஒரு ஜஸ்ட்டு ஜாமெட்ரிக்கலாக நான் ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன் ஸோ ஜாமெட்ரிக்கலாக வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒய்

ஆனால் ஒய் இதில் இல்லை அதனால் இது ட்ரூ ஒய் இதில் இல்லை அதனால் இது ட்ரூ ஸோ இப்போ நம்ம வந்து இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா ரோ கிரேட்டர் தேன் ஜீரோ சச் டி ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ப்ளஸ் ரோ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் நீங்கள் இன்னொரு நம்பர் கண்டுபிடிங்க ரோன்னு அதை ஆட் பண்ணாலும் எனக்கு இப்படி வேணும் ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ப்ளஸ் ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஓகே அதாவது ரோவை வந்து ஆர் கூட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆஃப் எக்ஸ் ஒன் கம்மா ஒய்யை விட சின்னதாக இருக்குது கிரே ஆப்வியஸ்லி கிரேட்டர் தேன் ஆர் ஓகே ஆப்வியஸ்லி கிரேட்டர் தேன் ஆர் ஸோ இப்போ நீங்கள் இந்த ஓப்பன் பால் பாருங்கள் பி ஒய் ரோ ஒய் ரோ இது வந்து இன்டர்செக்ஷன் பி எக்ஸ் ஒன் ஆர் இஸ் எம்டி இஸ் எம்டி ஸோ எதனால இது இப்போ ஜெட் பிலாங்ஸ் z பிலாங்ஸ் டு பி ஒய்கமா ரோ இம்ப்ளைஸ் டி ஆஃப் வைகமா ஜெட் இஸ் லெஸ் ரோ டி ஆஃப் வைகமா ஜெட் இஸ் less than ரோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஜெட் வந்து இதில் இல்லைன்னு சொல்லணும் ஜெட் வந்து இதில் இல்லைன்னு சொல்லணும் ஸோ ஜெட் டஸ் நாட் பிலாங்ஸ் to பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஆர்னு சொல்லணும் டி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா சொல்லணும்

டிஆர் லெஸ் என்ல் டு ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஜெட் பிளஸ் டி ஆஃப் ஜெட் கமா ஒய் ட்ரையாங்கல் என்வாலிட்டி ஆனால் இந்த நம்பர் லெஸ் தேன் ஆர் இந்த நம்பர் லெஸ் தேன் ஆர் இந்த நம்பர் லெஸ் தேன் ரோ இந்த நம்பர் லெஸ் தேன் ரோ அப்போ என்ன வந்திருக்குன்னா டி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் பிளஸ் ரோ இஸ் லெஸ் தேன் ஆர் பிளஸ் ரோ ஆனால் நம்ம ரோவோடைய டெஃபனிஷன் என்ன ரோவோடைய டெஃபனிஷன் அது வந்து டி ஆஃப் எக்ஸ் ஒன் is ஒய் இஸ் கிரேட்டர் plus ஆர் பிளஸ் த்ரோ இஸ் கிரேட்டர் plus ஆர் பிளஸ் த்ரோ ஸோ இந்த contradiction, நமக்கு எதனால் வந்ததுன்னா ஜெட்டு வந்து இதில் இருக்குன்னு எடுத்துகிட்டோம் Z வந்து இதில் இருக்குன்னு எடுத்துட்டோம் அப்போது Z வந்து இதில் கிடையாது Okay. அப்போ Z belongs to பி ஆஃப் ஒய் rho ரோன்னா திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா Z belongs to, B of ஒய் comma ரோ இம்ப்ளைஸ் ஜெட் டஸ்நாட் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஆர் வேர் ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஆர் ஓகே அதாவது y வந்து இதோட காம்ப்ளிமெண்ட்ல எடுத்தோம்னா நம்மளால் ஒரு ரோன்னு ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஓப்பன் பால் வந்து இந்த க்ளோஸ்டு பாலுக்குள்ளே இல்லை ஓகே அதாவது ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஆருன்னா அதாவது க்ளோஸ்டு பாலோட காம்ப்ளிமெண்ட்டில் இருந்ததுன்னா ஒய் வந்து அதுக்கு வந்து நம்மளால் ரோன்னு ஒரு ரேடியஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அந்த ஓப்பன் பால் வந்து இதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் கண்டெய்ன் ஆயிருக்கு இதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் அதாவது பி ஆஃப் ஒய் ரோ இஸ் அ சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஆர் காம்ளிமெண்ட் காம்ம்ப்ளிமெண்ட் வென்வர் இது எப்போ இஃப் ஒய் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமார் அப்போது என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா க்ளோஸ்டு பால்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்டு செட் அதை தான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஓகே அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு டைக்ரேஷன் மாதிரி அது நம்ம மெயின் ஆர்கியூமெண்ட்லேருந்து இங்கே டீவியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுவும் இங்கே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ நான் மறுபடியும் இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் G1 வந்து டென்ஸுன்னு தெரியும் நம்ம வந்து எக்ஸ் நாட் பிலாங்ஸ் X எக்ஸு அண்ட் greater than 0 ஜீரோ இதை ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு G1 வந்து டென்ஸுங்கிறதுனால இந்த intersection நான் எம்டி அதனால் எக்ஸ் ஒன்னுன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இந்த ரெண்டுமே வந்து ஓப்பன் செட்டு ஓப்பன் செட்டுங்கிறதுனால நம்மால ஒரு and X1 belongs to இந்த ஓப்பன் செட் அதனால் ஒரு R greater than ஜீரோ such is b சச் x1, r subset ஆஃப் இது ஆனால் நம்ம வந்து இந்த ரேடியஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மால் பண்ணோன்னா நம்மளால் ஒரு க்ளோஸ்டு பாலையே இந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியும் closed ball, in Close ball center at x1, radius r1, fully contained inside in the set okay so ஸோ இதே ப்ராசஸை நம்ம இப்போ repeat பண்ணலாம் இப்போ என்னென்னா இப்போ இந்த பால் எடுத்துக்கோங்க b எக்ஸ் ஒன் கமா ஆர் ஒன்

டென்ஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டூ எக்ஸ் டூ பிலாங்ஸ் டூ இந்த செட்னு எடுத்துக்கலாம் ஒன் இன்டர்செக்ஷன் ஜி டூ இப்போ இந்த ரெண்டு செட்டுமே ஓபன் இதில் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ உங்களால் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து அந்த ரேடியஸை வந்து இந்த க்ளோஸ்டு பாலே இதுக்குள்ள இருக்குங்கிற மாதிரி எடுக்க போறேன் ஓகே ஸோ லெட் மீ ரிப்பீட் திஸ் லெஸ் தேன் ஆர் ஒன் பை டூ சச் சச்சி க்ளோஸ்டு பால் சென்டர் எக்ஸ் டூ ரேடியஸ் ஆர் டூ கண்டைன்ட் இன்சைடு பி ஆஃப் எக்ஸ் ஒன் ஆர் ஒன் இன்டர்செக்ஷன் ஜி டூ உங்களால் ஒரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நீங்கள் ரேடியஸை இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பாலே வந்து இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே பார்த்தா ஆர்கியூமெண்ட்டு தான் ஏன்னா இங்கே இந்த எக்ஸ் டூக்கும் ஒரு ரேடியஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ரேடியஸை விட சின்ன நம்பர் எடுங்க அந்த ரேடியஸை விட சின்ன நம்பர் எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டூ ஆக போகுது ஓகே ஆனால் இங்கே இந்த இந்த ஆர் டூவை வந்து நான் இன்னொரு அடிஷ்னல் கண்டிஷன் போட்டிருக்கேன் அந்த அடிஷ்னல் கண்டிஷன் என்னென்னா ஆர் டூ இஸ் லெஸ் தேன் ஆர் ஒன் பை டூ ஆர் டூ இஸ் லெஸ் தேன் ஆர் ஒன் பை டூ இந்த அடிஷ்னல் கண்டிஷனும் போட்டிருங்க எதனால்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க ஆஃப் எக்ஸ் டூ ரேடியஸ் வந்து ஏதோ ஒரு நம்பர் டெல்டான்னு வச்சுக்கலாம் ஓகே ரேடியஸ் வந்து அல்லது ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம் ஓகே ஆல்ஃபா சப்செட் ஆஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆர் ஒன் இன்டர்செக்ஷன் ஜி டூ இது வந்து கேரண்டியடு ஏன்னா இது ரெண்டும் வந்து ஓப்பன் செட்டு அதனால் ஆல்ஃபா கிடைக்கும் ஆல்ஃபாவை விட சின்னதாக கொஞ்சம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் எப்சிலன் அல்லது ஆல்ஃபா பை டூ போட்டிங்கன்னா க்ளோஸ்டு பாலே இதுக்குள்ளே வந்துடும் ஆனால் என்ன கேரண்டி இந்த ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் ஆர் ஒன் பை டூக்கு என்ன கேரண்டி அது வந்து கேரண்டி கிடையாது இது வந்து எக்ஸிஸ்டன்ஷியல் கண்டிஷன் தான் ஆனால் மறுபடியும் வந்து நீங்கள் இந்த ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் என்ன ஆர்கியூமெண்ட்டு பீட்டா லெஸ் தேன் ஆல்ஃபா இம்ப்ளைஸ் க்ளோஸ்டு பால் சென்டரேட் எக்ஸ் டூ ரேடியஸ் பீட்டா இஸ் அ சப்செட் ஆஃப் க்ளோஸ் தி பால் சென்டர் அட் எக்ஸ் டூ ரேடியஸ் ஆல்ஃபா ஓகே அப்போ இந்த ஆல்ஃபா வந்து ஆர் ஒன் பை டூவை விட சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்டியை யூஸ் பண்ணோன்னா ஆல்ஃபாக்கு ட்ரூனா பீட்டாக்கும் ட்ரூ அதனால் நான் வந்து இந்த நம்பரை வந்து என்ன எடுக்க போகிறேன் இந்த பீட்டாவை வந்து லெஸ் தேன் ஆர் ஒன் பை டூன்னு எடுக்க போகிறேன் லெஸ் தேன் ஆர் ஒன் பை டூன்னு எடுத்தோம்னா இந்த இந்த இன்க்ளூஷன் எனக்கு வந்துடும் ஓகே இந்த இன்க்ளூஷன் எனக்கு வந்துடும் ஓகே ஸோ நமக்கு வந்து ஒரு ஓப்பன் பால் இருக்கு அதே நேரத்தில் இந்த க்ளோஸ்டு பாலே இந்த செட்டுக்குள்ளே இருக்கு ஓகே இப்போ மறுபடியும் வந்து இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணலாம் பி ஆஃப் ஆஸ் ஜி த்ரீ இஸ் டென்ஸ் இன் எக்ஸ் வி ஹாவ்

எதனால் இந்த மாதிரி எடுக்க முடியுதுன்னா ஏன்னா ஆர் த்ரீக்கு ட்ரூனால் அதை விட சின்ன நம்பருக்கும் ட்ரூ அதை விட சின்ன நம்பருக்கும் ட்ரூ அதனால் நான் இந்த ஆர் த்ரீயவே வந்து இந்த ஆர் டூ பை டூவை விட சின்ன நம்பராக எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியும் இந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியும் ஓகே ஸோ இப்போ இந்த ப்ராசஸை ரிப்பீட்டே பண் ரிப்பீட் பண்ணிட்டே போகலாம் இப்போது இங்கே இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ் ஒன்னை கிடச்சிது இல்லைன்னா இங்கே இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் சப்போஸ் நம்ம எக்ஸ் ஒனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சோன்னா நமக்கு வந்து பி எக்ஸ் ஒன் ஆர் ஒன் இன்ட்ரெசெக்ஷன் ஜி டூ இது நான் எம்டி அப்போ இது இதில் வந்து டூ கிடச்சிருக்கு இந்த எக்ஸ் டூ வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா எக்ஸ்டூவுக்கு ஒரு ஓப்பன் பால் கிடைக்கும் ஒரு ஓப்பன் பால் கண்டைன்ட் இன்சைட் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஆர் ஒன் இன்டர்செக்ஷன் ஜி டூ ஆனால் இந்த ஓப்பன் பாலை நம்மால் எப்படி கண்டுபிடிக்க முடியுன்னா இந்த க்ளோஸ்டு பாலே இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியும் பை ட்ரிங்கிங் த ரேடியஸ் ரேடியஸை கொஞ்சம் குறைச்சாலும் நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும் சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன் இப்போ மறுபடி ஜி த்ரீயும் பி ஆஃப் எக்ஸ் டூ கம்மா ஆர் டூவும் எடுக்கிறோம் இப்போ ஜி த்ரீ டென்ஸு இப்போ பி ஆஃப் எக்ஸ் டூ கம்மா ஆர் டூ இன்டர்செக்ஷன் வித் ஜி த்ரீ இஸ் நாண் டி அப்போ இதில் ஒரு எக்ஸ் த்ரீ கிடைக்குது இந்த எக்ஸ் த்ரீக்கு வந்து நம்மளால் ஒரு ரேடியஸ் ஆர் த்ரீன்னு கண்டுபிடிக்க முடியும் சாட்டிஸ்ஃபையிங் என்ன கண்டிஷன்னா பி ஆஃப் எக்ஸ் த்ரீ கம்மா ஆர் த்ரீ சப்செட் செட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அண்டு இன்ஃபேக்ட் ஓப்பன் செட் இல்லை நமக்கு என்ன ஓகே ஆர் த்ரீ கேன் பி சோசன் கேன் பி சோசன்

ஜி ஃபோர் அந்த இன்டர்செக்ஷன் நான் எம்டி அதுலேருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அது வந்து எக்ஸ் ஃபோர் அதுக்கு வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள் ஸோ இஃப் வி ரிப்பீட் திஸ் ப்ராசஸ் இப்போ இதை ரிப்பீட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஸோ ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் என் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் எக்ஸ் என் ரேடியஸ் ஆர்என் intersection வித் ஜிஎன் plus ஒன் ஓகே okay? intersection வித் ஜி என் ஒன் இப்படி கிடைச்சிது ஓகே ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்னா Rn இந்த நம்பர் வந்து less than க்ளோஸ்டு பால் ஸோ இதில் இருந்து என்ன வந்துன்னா and ரேடியஸ் ஆர் என் பிளஸ் ஒன் லெஸ் less than என் பை டூ இதை நான் ரெண்டாவது பாயிண்டாக போட்டுக்கிறேன்

கன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கும் ஓகே ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்கு என்ன அப்சர்வேஷன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எடுங்க இந்த இந்த இன்க்ளூஷன் இந்த இன்க்ளூஷன் இந்த இன்க்ளூஷனே எடுங்க ஸோ இதுலேருந்து என்ன வருதுன்னா எஃப்என் ஈக்குவல் டு பால் சென்டர் எக்ஸ் என் பிளஸ் ஒன் ரேடியஸ் ஆர் என் பிளஸ் ஒன் ஓகே ரேடியஸ் ஆர் என் பிளஸ் ஒன் இங்கே வந்து லெட் n equal to 0, 1, 2, 3, etc. அப்போ F1 ஒன்னுங்கிறது வந்து நான் எக்ஸ் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அல்லது நான் வந்து n வந்து மைனஸ் Xn, எக்ஸ்என் ஆர்என் வச்சுக்கிறேன் ஓகே எஃப் நாட்டுங்கிறது வந்து X0, R0, F1 நாட் வந்து க்ளோஸ்டு பால் சென்டரேட் எக்ஸ் X1, ரேடியஸ் R1, இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது இங்கே என்ன வருதுன்னா க்ளோஸ்டு பால் எஃப் டூ சப்செட் ஆஃப் எஃப் ஒன் சப்செட் ஆஃப் ஓப்பன் பால் எஃப் ஒன் அது வந்து சப்செட் ஆஃப் க்ளோஸ்டு பால் ஸோ இப்படி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா எஃப் என் கண்டெய்ன்ஸ் எஃப் என் பிளஸ் ஒன் ஃபார் ஆல் என் ஃபார் ஆல் என் ஸோ இது ஃபஸ்ட் அப்சர்வேஷன் அப்புறம் டயமீட்டர் என்ன வருது டயமீட்டர் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் diameter of Fn, அல்லது எஃப்என் ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் ப்ளஸ் ஒன் என்னென்னா டெஃபனிஷன் வந்து சுப்ரீமாம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் வேர் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப்என் ஆனால் இங்கே வந்து நீங்கள் இது வந்து than ஈக்குவல் equal to டைம்ஸ் ஏன்னா என்ன டு பால் க்ளோஸ்டு பால் ஸோ பால்ஸோட diameter வந்து யூஷுவல் தான் ரேடியஸை வந்து multiply பண்ணுங்க twice ஆல multiply பண்ணுங்க so this is less than or equal to 2 rn என இது வந்து usual இது closed ball இது வந்து நம்ம எப்படி இருக்கலாம் this is equal to diameter of b of xn plus 1 rn plus 1 diameter of a ball வந்து என்ன 2 times rn plus 1 2 times rn plus 1 அனா rn plus 1 எப்படி கண்டுப்படிச்சிருக்கிறீர்கள் ஆர்என் என் பிளஸ் ஒன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க இது வந்து லெஸ் தென் ஆர் என் பை டூ லெஸ் தென் ஆர் என் பை டூ ஸோ இது வந்து என்னென்னா டூ டைம்ஸ் ஆர் என் பை டூ டூ டைம்ஸ் ஆர் என் பை டூ ஆனால் ஆர் என் மறுபடி ஆர் என் வந்து என்ன ஆர் என் வந்து லெஸ் தென் ஸோ இங்கே வந்து இது டூ கேன்சல் ஆகிரும் இது வந்து ஆர்என் ஆனால் ஆர் என் வந்து என்ன ஆர் என் இஸ் லெஸ் தென் ஆர் என் மைனஸ் ஒன் பை டூ ஆர் என் மைனஸ் ஒன் பை டூ ஸோ இது வந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் இப்படி போயிட்டே இருந்ததுன்னா இங்கே வந்து என் மைனஸ் ஒன்றுன்னா டூ பவர் ஒன் அப்போ ஆர் நாட் பை டூ பவர் என் ஆர் நாட் பை டூ பவர் என் ஸோ இங்கே வந்து என் மைனஸ் ஒன் பை டூ பவர் ஒன் மறுபடி இதுக்கு வந்து ஆர் என் மைனஸ் டூ டிவைடட் பை டூன்னு வரும் டிவைடட் பை டூ ஏன்னா இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபார்முலா இது வந்து ஃபார் ஆல் நேச்சுரல் பர் ஆல் நேச்சுரல் நம்பர் இன்ஃபேக்ட் பார் ஆல் என் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா அப்போ டயமீட்டர் ஆஃப் எஃப்என் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் பிளஸ் ஒன் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் பிளஸ் ஒன் என்ன வருதுன்னா ஆர் நாட் பை டூ பவர் என் உங்களுக்கு என்ன தெரியும் ஆர் நாட் பை டூ பவர் என் சீக்வன்ஸை பற்றி என்ன தெரியும் திஸ் கன்வெர்ஜஸ் டூ ஜீரோ ஸோ டயமீட்டர் பிளஸ் ஒன் கன்வெர்ஜஸ் டூ ஜீரோ டூ இன்ஃபினிட் ஓகே இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் அந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இருக்கு அதோடைய டயமீட்டர் வந்து கன்வெர்ஜஸ் டு ஜீரோ நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கோம் ஸோ அதனால இந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டி ஓகே அதனால இன்டர்செக்ஷன் ஹென்ஸ் இன்டர்செக்ஷன் எஃப்என் அதாவது இன்டர்செக்ஷன் என் பிலாங்ஸ் டு என் க்ளோஸ் து பால் சென்டர் அட் எக்ஸ் என் ரேடியஸ் ஆர் என் இஸ் நான் எம்டி இஸ் நாண் எம்டி ஆனால் இது நான் எம்டிங்கிறது இது இந்த செட்டு எதுக்குள்ளே இருக்குது பி ஆஃப் எக்ஸ்என் கமா ஆர் என் இது எதுக்குள்ளே இருக்கு இது எதுக்குள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் பி ஆஃப் எக்ஸ் என் எக்ஸ் என் பிளஸ் ஒன் கமா ஆர் என் பிளஸ் ஒன் இஸ் அ சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் என் கமா ஆர் என் ரைட் இன்டர் செக்ஷன் இது வந்து எதுக்குள்ள is a subset of B of Xn, Rn intersection Gn, intersection Gn, இது வந்து intersection 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 N, செக்ஷன் for இன்டர்செக்ஷன் N, ஆனால் இங்கே வந்து இது இது எல்லாமே வந்து nested பால்ஸ் இது வந்து அதாவது இங்கே பாருங்க பி ஆஃப் xn plus ஒன் கமா ஆர் என் பிளஸ் ஒன் இஸ் அ சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்என் கமா ஆர் பி ஆஃப் கமா இந்த பால் வந்து இந்த பால் பி ஆஃப் எக்ஸ்என் கமா ஆர் என்னில் இருக்குது n equal to 0, 1, ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பி ஆஃப் எக்ஸ்என் கமா ஆர் என் சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் நாட் ஆக்சுவலாக நான் வந்து ஆர்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஓகே அது வந்து ஆர் நாட்னு வச்சுக்கோங்க ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் அப்போ இந்த பால் வந்து பி ஆஃப் எக்ஸ் நாட் கம்மா ஆர் நாட்டுக்குள்ளே இருக்குது ஃபார் எவ்ரி எஃப்சுலன் கிரேட்டர் தேன் ஃபார் ஃபார் எவ்ரி என் ஃபார் எவ்ரி என் ஃபார் எவ்ரி என் ஐ திங்க் நான் வந்து ஆர் நாட்டை யூஸ் பண்ணலை எஃப்சுலனை யூஸ் பண்ணியிருந்தேன் அதை வந்து ப்ளீஸ் நான் வந்து எப்சுலன்னு மாற்றிக்கிறேன் ஆர்நாட் எப்சுலன்ட்டுக்கு பதில் நாட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஓகே பி ஆஃப் எக்ஸ் அண்ட் கமா ஆர் அண்ட் சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் நாட் வேர் ஆர் நாட் இஸ் த ஸ்டார்டர் அல்லது ஃபிக்ஸ்ட் பண்ண எப்சுலன்ட் இது வந்து ஃபார் ஆல் என்னுக்கு ட்ரூ இது வந்து ஃபார் ஆல் என்னுக்கு ட்ரூ ஸோ அதனால் நான் இந்த செட்டை வந்து எக்ஸ் நாட் கமா ஆர் நாட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ இன்டர்செக்ஷன் என் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் நாட் இன்டர்செக்ஷன் ஜிஎன் வேர் ஆர் நாட் இஸ் அப்செட் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு எப்சுலன்ட் ஓகே ஆர் நாட் ஈக்குவல் டு எப்சுலன்ட் அப்போ இந்த இன்டர்செக்ஷனில் இது வந்து ஒரு சேம் செட்டு ஆனால் இங்கே ஜிஎன் தான் வந்து வேரி ஆகுது ஸோ இது வந்து திஸ் இஸ் ஈக்வலன் டு பி ஆஃப் எக்ஸ் நாட் ஆர் நாட் இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் என் ஜிஎன் இது வந்து நான் எம்டி செட் ஓகே திஸ் இஸ் வந்து இட் இஸ் நாட் அ நான் எம் இட் இஸ் நாட் எ எம்டி செட் அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் நாட்டுன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபார் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்டு ஆர் நாட் கிரேட்டர் தேன் ஜீரோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா பி ஆஃப் எக்ஸ் நாட் ஆர் நாட் இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் என் ஜிஎன் இஸ் நாட் எம்டி is non empty, அப்போது இந்த செட்டு வந்து is a dense set, okay, is a dense set, ஏன்னா எந்த ஒரு point எடுத்தாலும் அதை சுற்றி நம்ம ட்ரா அந்த ஓப்பன் பால் சென்டரேட் கிவன் பாயிண்ட் ஆல்வேஸ் இன்டர்செக்ஸ் அந்த intersection ஜிஎன் hence தட் இஸ் அ dense செட் ஓகே ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டி இருந்தது ஸோ இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ஒரு சில consequences வந்து நம்ம பார்க்கலாம் okay ஸோ அந்த கான்ஸிக்குவென்சஸ் வந்து என்னன்னா ஸோ ரியல் லைன்ல இதோட கான்சீக்குவென்ஸ் என்ன ஸோ ரிமார்க் ஸோ கன்சிடர் ஆர் கன்சிடர் ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக் வித் யூஷுவல் மெட்ரிக் ஓகே இப்போ வந்து இந்த சப்போஸ் வந்து நம்ம கிட்ட சப்போஸ் ஜிஎன் sequence ஆஃப் sequence of open dense sets in R இப்படி இருந்ததுன்னா தென் பேஸ் கேட்டகரி தீரம் சொல்லுது in என் GN is dense in R ஆனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இது வந்து இட் இஸ் அ கவுண்டர் இட் இஸ் அன்கவுண்டபிள் செட்டுன்னு நம்ம கன் கன்க்ளூட் பண்ணலாம் ஃபர்தர் ஃபர்தர் இன்டர்செக்ஷன் ஜிஎன் என் இஸ் அன்கவுண்டபிள் இது வந்து நம்ம ரியல் மெட்ரிக்ஸ் ரியல் லைனில் நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுறோம் ஓகே ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து கவுண்டபிள் செட்டாகவே இருக்கலாம் ஓகே இந்த செட்டு வந்து அன்கவுண்டபுளாக இருக்கணும் எதனாலன்னா சப்போஸ் இது கவுண்டபிள்னு எடுத்துக்கோங்க சப்போஸ் இன்டர்செக்ஷன் என் இதை வந்து நான் ஜின்னு வச்சுக்கிறேன் ஜி வந்து கவுண்டபிள்னு எடுத்துக்கோங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸட்ரா எக்ஸ் என் இப்படி எடுத்துக்கோங்க ஓகே தென் ஜிஎன் இது வந்து ஜிஎன் டில்டா இது வந்து ஜிஎன் மைனஸ் சிங்கிள் டென் எக்ஸ்என் போடுங்க ஜிஎன் வந்து நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸில் உள்ள ஓப்பன் டென் செட்ஸ் இப்போ நான் வந்து ஜிஎன் மைனஸ் எக்ஸ்என் போடுறேன் இது வந்து ஓப்பன் அண்ட் டென்ஸ் ஓப்பன் அண்ட் டென்ஸ் ஃபார்ஆல் என் அப்போ பை பேர்ஸ் கேட்டகிரி தீரம் இந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டியாக இருக்கணும் பை பேர்ஸ் கேட்டகிரி தீயரம் டு திஸ் எம்ப்ளைஸ் இன்டர்செக்ஷன் ஜிஎன் டில்டா இஸ் நான் எம்டி

இங்கே வந்து அது யூனியன்னு மாறும் என மைனஸ் எக்ஸ்என் இருக்குது ஸோ அதனால் இது வந்து எம்டின்னு வரப்போகுது இது ஏன் வந்ததுன்னா நம்மளோட அசம்ஷன் ஜி இந்த இன்டர்செக்ஷன் இஸ் அ கவுண்டபிள் செட்டுன்னு நம்ம எடுத்ததுனால அப்போது இது வந்து இட் இஸ் அன்கவுண்டபுள் செட் ஓகே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்சர்வேஷன் ரியல் லைனில் ஓகே ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்தராக வந்து இந்த மெட்ரிக் ஸ்பேசஸ் ம மற்ற கான்செப்ட்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி